ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மகி ஜேர்னி சேனல். என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் த வின்டர் பிரேக்கில் இருக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கரீஸ்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருந்தோம் டின்னருக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸுமே பண்ணுறாங்க. சம்திங் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லியிலேயே சம்திங் அவர் ஸ்பெஷல் மெனு மாதிரியும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மெனுன்னு சொல்லிட்டு பன்னீர் கறி லீஃப் கறின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க. இதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டிலவே ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ யம்மியாக இருந்தது. ஆக்சுவலி கறி லீஃப் பவுடரில் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பன்னீரை ரைட்டாக ஸ்டர் பண்ணிவிட்டு லெமன் ஸ்பீஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்தது டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு. ஸோ எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலுமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ட்ரை, அப்படி இல்லைன்னா கோபி 65 ட்ரை, இந்த மாதிரி ட்ரை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரை இல்லாமல் ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியில் ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தது தான் அந்த பன்னீர். நல்லாவே இருந்ததுங்க டேஸ்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வெஜ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை எப்போயுமே நான் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பசங்களுக்கு கொடுப்பேன், ஏன்னா காரம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லாவே இருந்தது. பசங்க வந்து நல்லா வெஜ் நூடுல்ஸை வந்துட்டு நல்லாவே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றமா பார்த்தீங்கன்னா நவரத்னா குருமா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு சைடில் வந்து சப்பாத்தி போட்டிருந்தோம். ஸோ அதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலுமே நவரத்னா வெஜ் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா தடவை சாப்பிட்ருக்கேன். அது வந்து நம்ம டயட்டில் இருக்கோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி டைம்லையுமே நம்ம ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேவி வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நட்ஸும் வந்துடும், எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸுமே வந்துடும் அந்த கிரேவியில். ஸோ சாப்பிட்றதுக்குமே யம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ண மெயின் டிஷ் வந்துருச்சுங்க. அதாங்க நம்மளோட ஃபேவரேட் சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியில் வந்து சிக்கன் பீசஸ் மட்டும்தாங்க நல்லா அதிகமாக இருந்ததுனே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பெரிய பீசஸ் இருந்தது. ஆக்சுவலி இந்த பிளேட்டில் இருக்க ஒரு பீசஸே வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு சில சாப்பிடலாம் பார்த்தோன்னா பிரியாணி அப்படின்னு ஆர்டர் பண்ணும்போது நிறைய பீசஸ் வந்து அதில் இருக்காது. ஆனால் இங்கே வந்து நிறைய பீசஸ் இருந்ததுங்க. 3 பீசஸ், அது போக குட்டி குட்டி பீசஸ்மே இருந்தது. சூப்பராக இருந்தது பிரியாணி. ஆக்சுவலி நான் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா என் பசங்களுக்கு வந்து ஊட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என் ரெண்டு பசங்களுக்குமே ஊட்டிட்டு அப்புறமா பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல. ஸோ அதை தான் கடைசியாக நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வயிறு நிரப்பிட்டு தான் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேங்க. இந்த மாதிரி தான் என்னோட சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து போச்சுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நான் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ் தாங்க. ஆக்சுவலி நான் வேஃபிள்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தனால அதோட டெம்டேஷன் வந்து கண்டிப்பாக வேஃபிள்ஸ் போடணுன்னு தோணிடுச்சு. என்னோட ஃபஸ்ட்டு பையனுக்கும் பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் காஸ்ட்கோவில் தாங்க இதை எப்போயுமே வாங்குவேன். ஆக்சுவலி இது வந்து ஹோல் கிரெயின்ஸ் பேக்கு. இது வந்து ஃப்ளோர் வந்து ரெடியாகவே இருக்கும். அப்புறமா நம்ம என்னென்ன ஆட் பண்ணிவிட்டு வேஃபிள்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். வாங்க வேஃபிள் மேக்கரில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். காஸ்கோ ஹோல் கிரெயின் பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் இருக்குங்க. ஸோ ஒரு பீசஸ் எடுத்திங்கன்னா நியர்லி மந்த்லி 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பெர் ஃபேமிலிக்கு 4 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 or 2 கப் அந்த ஃப்ளோர் போட்டுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தேவையான 1 egg or 2 egg உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 egg போட்டிருக்கேன். அப்புறமா 1 cup ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேங்க. கடைசியாக கொஞ்சம் போல் கொஞ்சம் கட்டியாக இருக்க கன்சிஸ்டன்சியில் மட்டும்தான் வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஃபுல்லாகவே நான் மில்க் போட்டு தான் இந்த பேன் கேக் ரெடி பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி சேராமல் திட்டி திட்டா இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம இட்லி மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 வேஃபிள்ஸ் போட்டு தாங்க ரெடி பண்ணுறேன். அதனால தான் நான் 1 egg போட்டேன். நீங்கள் வந்து 2 egg போட்டுக்கோங்க. அதாவது 4 பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 3 eggs கூட போட்டுக்கோங்க. 2 cup ஆஃப் மில்க்கு, ஃப்ளோர் வந்துட்டு 2.5 cup அந்த கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேஃபிள்ஸ் ஊற்றி எடுத்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கணும். கரெக்டான டெம்பரேச்சர் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்டரோ இல்லை கீயோ போட்டுட்டு அப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வேஃபிள் மிக்சரை வந்து நல்லா இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா அதுவே அந்த வேஃபிள்ஸ் மேக் பண்ணிவிடும்.
நான் என்னோட வேஃபிள் மேக்கரில் எப்படி பண்ணுவேன்னா, ஹை டெம்பரேச்சர் வச்சுட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா அழகாக வேஃபிள்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நாம் வந்து அதை எடுத்து போட்டு மேப்பிள் சிரப் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்டாக இருக்கும். இதோட நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ், பனானாஸ் இல்லை ஆப்பிள்ஸ் ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு மேப்பிள் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. இந்த மேப்பிள் சிரப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காகவும் எடுக்கலாம், காஸ்கோவில் கிடைக்குங்க. இது வந்துட்டு USDA சர்டிஃபைடு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். ஸோ நல்லாவே இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட காஸ்கோ இருந்தது அப்படின்னா நீங்களும் ஒரு இதை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம எம்மையாக இருக்கும். நான் சொன்ன கன்சிஸ்டன்சி இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் நான் டார்கெட் ஷாப்பிங் போயிருந்தேன். அமெரிக்காவில் டார்கெட் அப்படிங்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் மார்க்கெட் ரீட்டைல் கம்பெனின்னே சொல்லலாங்க. இங்கேயும் எல்லா பொருளுமே கிடைக்கும். அதாவது வால்மார்ட்ல என்னென்ன பொருள் வாங்குறோமோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். டார்கெட் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க. எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி ஷாப்பில் வந்து வாங்குறோமோ அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். பிக்கப் போட்டிங்கன்னா உங்கள் நியர்பை லொக்கேஷன் டார்கெட்டில் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்கலாம் டார்கெட்டில். அப்படின்னா என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. கிராசரிஸ், கிளாத், ஷூ, அக்சசரிஸ், ஹோம், ஃபர்னிச்சர், கிச்சன், டைனிங், எலக்ட்ரானிக்ஸ், வீடியோ கேம்ஸ், டாய்ஸ், மூவிஸ், பேபிஸ், அப்புறமா பர்சனல் கேர், ஹெல்த், பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஹோம் டைப் ஆஃப் அப்ளையன்ஸுமே இங்கே இருக்குங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாத்தஸில் வந்து சூப்பராக இருக்கும். கிளாத்தஸ் எல்லாமே மெயினாக சொல்லணும் அப்படின்னா மேட்டர்னிட்டி கிளாத்தஸ் வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்க எல்லா ஷாப்லேயுமே அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம்மர் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 2 மந்த்ஸ் ஒன்த்து, 1.5 மந்த்ஸ் ஒன்னு சொல்லிட்டு அந்த ரேக்குமே எல்லாமே மாறி மாறி இருக்குங்க. ப்ராடக்ட்மே மாறும். சரிங்க, நாம் இன்றைக்கி என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஹோம் அப்ளையன்சஸ் பார்க்கலாம். நீங்களும் அப்படியே எங்களோட ஷாப்பிங்கில் லைட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து வால்மார்ட் கம்பேர் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது. ஐ திங்க் லிட்டில் பிட் ப்ரைஸ் ஹையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆசம்னே சொல்லலாம். ஸோ நிறைய இருந்ததுங்க. கிச்சன் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்க வேண்டியது, அதாவது ஆயில் அந்த மாதிரி டைப்ஸு கொஞ்சம் எடுக்க வேண்டியது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுப்பேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம அவகடோ ஆயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃப்ளேவர் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறப்ப அவகடோ ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறமா ப்ரெட் டிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக அந்த பாஸ்தா போடுறப்ப யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பாஸ்தா வந்து எல்லாருமே ஃபேவரேட்டு. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு மந்த்து நான் போகிறப்பையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பாஸ்தா எடுப்பேங்க. இங்கே எவ்வளோ டைப்ஸ் கலெக்ஷன்ஸ் பாஸ்தா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்போ மக்ரோனி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி டைப், பென்னி டைப், ரோட்டினி, அப்புறமா ட்ரை கலர் பாஸ்தா கூட இருந்ததுங்க. அதாவது ட்ரிபிள் கலர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு பாஸ்தான்னு சொல்லி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபெக்ஷனி டைப் பாஸ்தா, பென்னி ரிகட்டே, அப்புறமா ஷெல்ஸ்ன்னு சொல்லிட்டு அழகழகாக இருக்குங்க பாஸ்தாவில். இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டே பார்த்தேன். ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபேர்ஃபல்லே ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி பவு ஷேப்பில் இருக்கும், அது வந்து கிட்ஸ் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த ஷேப்புக்காகவே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். அப்புறமா டிரைவிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நிறையா ஃப்ரூட் பவுல்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைம் வரப்போ நான் என்ன எடுத்தேன்னா ராஸ்பெரி மட்டும் எடுத்தேங்க. ஸோ அது என்னோடய இன்னொரு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், செகண்ட் பையனுக்கு, அதனால் நான் ராஸ்பெரி மட்டும் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி தாங்க இங்கே ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ எடுத்து பில் பண்ணிட்டு கோத்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஷாப்பிங் இருக்கும். என்னோடய பிஸி ஷெடியூல் வீக்கெண்ட் விளாகில் நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் விளாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.